Rồi có bị gì không? Rồi có bị gì không? Rồi có làm bệnh. புலன் மயக்கத்திலே இருக்கிறவனுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு, ராத்திரி என்ன பிரிஞ்சா இல்ல சிக்கனா என்ன? அப்போ புலன் மயக்கத்திலேயே இருந்தா சாப்பாடு தூக்கம் அது இது இதுலயே இருந்தா அஞ்சு புலன்களுக்கு ஃபீட் பண்றது இல்லை. அடுத்தது எங்க போகலாம், சினிமாவுக்கு போகலாமா டிராமாவுக்கு போகலாமா, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடா, அதுக்கப்புறம் இப்படியே இந்த புலன் மயக்கத்திலேயே நாள் போற. சில பேர் காலையில டிஃபன் சாப்பிட்டோடனே மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்டுருவாங்க. மத்தியானம் சாப்பிட்ட உடனே போய் அந்த லாஃப்டில் எல்லாம் ஏதாச்சும் மிக்சர் முந்திரி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இந்த மாதிரி சாப்பாடு 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 அன்னமய கோஷத்திலேயே, அதுக்கப்புறம் மீறி போனால் அன்னமய கோஷத்துட்டு அதே நினைப்பில் மனோமயம். எங்கேயாச்சும் ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தால் என்னையா அந்த ஊரில் ரொம்ப விசேஷம் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னா பிரமாதமாக இருந்ததுங்க. அங்கே போனங்க ஒரு கேஃப்டீரியாவை கடை கொடுத்தாம பாருங்க ஸ்நாக்ஸு. அப்போது இவர் அங்கே சாப்பிட்டது பத்து நாள் கழித்து இங்கே வந்து மனோமய கோஷம். மறுபடியும் இந்த கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தால், கோஷா போட்டுக்கிட்டே இருந்தா அறிவை சுத்தி இந்த அறிவு எங்க? இத்தனை வளத்தை காண்றது எவ்வளவு சொல்றாரு, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அதுவேதான் வான்காந்தம் அகன்ற மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மையம் பகுதி இறை அறிவாம் படற்கை நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம் பஞ்சமிலா வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டும் வாழ் உயிர்கள் வாழ்கோள்கள் வளம் கொழுங்கு காக்கும் பஞ்சபூலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன். என்னங்க நானும் உங்களை மாதிரி வந்து கொஞ்சம் ஏதோ அப்படி வரணும் தான் பார்க்குற மகிழ்ச்சி, முடிய மாட்டேங்குதுங்களே பழக்கம், அதை விட மாட்டேங்குதே என்ன, நானும் வர்றேன் முடிய மாட்டேங்குதுன்னு அந்த பழக்கத்தை தான் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கு தானே இதெல்லாம், இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற முடியலன்னா பழக்கத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அதாவது கருமையத்தை தூய்மை செய்கிறதுனா அது ஒன்றும் அவ்வளோ லேசான காரியம் இல்லை. நான் வேணால் மேடையில் உட்காந்துட்டு பேசலாம், பேசுறது ரொம்ப சுலபமான வேலை. ஆனால் கருமையத்தை தூய்மை செய்யறது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? தூய்மை இந்த ரூமில் ஒரு மூலையில் ஒரு எலி செத்து கிடக்குதுங்க, அந்த எலி நாத்தா நம்மளால் உட்கார முடியல. இங்கேருந்து மணி வேக வேகமாக எழுந்து போகிறார், வெளியே போய் ஒரு கட்டு ஊதுபத்தி வாங்கிட்டு வரும், ஊதுபத்தி வாங்கிட்டு வந்து வச்சிடறாரு கொளுத்தி, நல்லா நமக்கு நாத்தம் வரலை. எவ்வளோ நேரத்துக்கு நாத்தம் வராமல் இருக்கும் மணிக்கு அது தெரிய மாட்டேங்குதே. அவர் என்ன பண்ணியிருக்கணும், எலியை தூக்கி போட்டிருக்கணும். எலியை தூக்கி போடுறது என்ன ரொம்ப சுவையான காரியமா அப்படி அந்த எலி, ஆஹா எலியே வா அப்படின்னா கஷ்டமான காரியம்தான், ஆனால் செய்துதான் ஆகணும். தாய்மார்களுக்கு தெரியுமே, டெய்லி வீட்டை பெருக்கிறீங்க துடைக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்ன செஞ்சுதான் ஆகணும். வீட்டை ரெண்டு நாள் பெருக்கலைன்னா என்ன ஆகும், வீடு நாரி போயிடாதா? அப்போ அந்த மாதிரி தூய்மை என்றால் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாய் இயற்கை நல்கும். இப்போ கூட அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, தூய்மை என்றால் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் அது துன்ப அனுபவமாக தான் கொடுக்கும், கவலைப்படக்கூடாது. ஆய்வு தனக்குள் ஆற்றி நமக்குள்ளேயே ஆராய்ந்து ஆராய்ந்து அகத்தே நிற்க. நாம் எங்கே போய் நின்றுக்கணும், ஒன்றா இங்கே போயிடணும் இல்லாட்டி அங்கே போயிடணும், ஒன்றா சிவகலம் சக்திகலம் போயிடணும் இல்லாட்டி நுணுகி நுணுகி. எப்படி ஒன்னா நேத்து சொன்ன பாருங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஒன்னா பறந்து விரிந்து போயிடணும் அகன்ற மண்டலத்துக்கு இல்லாட்டி நுணுகி போய் அறிவில் உட்காந்துக்கணும். அப்போ அந்த நுணுகி போய் அந்த நிலையில் ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவொளியில் அறத்தின் நெறி விளங்கும் தேய்வு பெறும் பவவினைகள் இதை உணர்த்தும் திருவிளையாடற் குறிப்பே அன்பர் தூற்றல். நம்மளை யாராவது தூட்டுறாங்கன்னா கூட அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பாவம் நீங்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், ஓய்வு உளத்தே கொண்டு. இங்கதான் சார் ரொம்ப யோசிக்கிறார், என்னடா அது மகிழ்ச்சி என்னென்னமோ செய்ய சொல்றாங்களே முடியுமா பிராக்டிக்கலா? எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும், எனக்கும் இந்த கேள்வி வந்தது. ஆனா கொஞ்சம் அதெல்லாம் செஞ்சு பார்த்த பிறகு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஏன்னா மக்கள்கிட்ட உயிரினம் மனிதர்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம லக்ஷ்மணன் இருக்காரு பேராசிரியர் லக்ஷ்மணன், நேற்று லண்டன் போயிருக்கார். அவர் ஏற்காடில் இருந்தபோது ஒரு ஹார்டிகல்ச்சுரல் இதுக்கு தலைவராக இருந்தார், அங்கே ஒரு பயிற்சி நடத்தினார், அங்கே போயிருந்தோம். மத்தியான நேரத்தில் அந்த ஹார்டிகல்ச்சர் இதில் கார்டனுக்கு கூட்டு போனார், அங்கே ஒரு தேன் பெட்டி இருந்தது,
பக்கத்தில் நாங்கள் ஒரு 40-50 பேர் பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் போயிடணுன்னே இந்த தேன் லிட்டை எடுத்துட்டார். அந்த லிட் எடுத்தால் தேனியெல்லாம் பறந்து வந்து எங்களுக்கு உள்ளெல்லாம் போகுது, எங்களுக்கெல்லாம் குலம் நடுக்கும். தேனி ஒரு தேனி உள்ளே போனாலே பயமாக இருக்கும். எத்தனை சொன்னார், ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, பயமாக இருந்ததுன்னா வாழ்க வளமுடன் சொல்லிக்கங்கன்னு. அதுக்கப்புறம் அது மாதிரி வாழ்க வளமுடன் சொன்னால் அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரம் கம்ப்ளீட்டாக அது எப்படி அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணாருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரை மணி நேரம் ஆனோடனே கண்ணுகளாக வாங்க 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்னாரு. எல்லாம் அப்படியே ஒன்றுனா ஒன்றுனா போய் உள்ளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு மகரிஷி இந்த வாழ்க வளமுடனில் உண்மையாகவே நிஜமாக சொல்கிறேங்க, ஏற்காடில் இந்த பயிற்சி அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு முழு நம்பிக்கை வந்தது. அதுவரையில் இந்த வாழ்த்து சாதாரண உயிரினங்களில், மனிதன்கிட்ட வேணால் ஏதோ பழிக்கலாம், சாதாரண உயிரினங்கள்கிட்ட இந்த மூவறிவு ரெண்டறிவு பிராணிகிட்டெல்லாம் இப்படி பழிக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம். ஆனால் அந்த காட்சியை அனுபவபூர்வமாக பார்த்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு வரும்போது அங்கே வந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாழ்க 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 வாழ்கன்னு வாழ்த்தலையை பரப்பிட்டு மறுபடியும் மத்தியானம் போகும்போது மறுபடியும் சாயந்தரம் போகும்போது இதே மாதிரி அவர் அந்த பக்கம் போகிறப்போல்லாம் வர்றப்போ வீட்டுக்கு போகிறப்போ வர்றப்போல்லாம் அவர் அதை பண்ணிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்ல வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிட்டார். அதனால தான் நான் அப்போ சொன்னேன், எல்லாரும் அவங்க வீட்டில் அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு இடத்த மற்ற இடங்களில் சண்டை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சரி வீட்டில் வேறு ஏதோ ஒரு முன்னால் அறையில் சண்டை போட்டுக்கிறோம், அது ஏதாச்சும் சண்டை போடாததுக்குன்னு ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்குவோமே, அங்கே போய் உட்காந்து டெய்லி தியானம் பண்ணுவோம், டெய்லி வாழ்த்துவோம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சார்ஜ் வந்துடும் இல்லையா? ஏன்னா இது அனுபவபூர்வமாக நான் பார்த்தேன், அந்த ஒரு இடத்துல ஒரு வெட்ட ஒரு ஓப்பனாக இருக்கிற இடத்துல அந்த சார்ஜை கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு மரத்துக்கு அடியில்னா அது ஒரு பெரிய விந்தை. அப்படி நம்முடைய மன நினைச்சதுன்னா எதை வேணாலும் நம்ம அடைய முடியும். இந்த தெளிவு நமக்கு வரணும். இந்த தெளிவு வந்துட்டா அதுக்கப்புறம் குழப்பம் இல்லை. அது வரையிலும் நம்பலாமா வேண்டாமா இது எப்படி எடுத்துக்கிறது இருந்தாலும் இருக்கட்டுமே, 10 ஒன்று 11 இதுவும் இருக்கட்டும். பாவம் மகரிஷி படத்தையும் வச்சுக்குவோம், மகரிஷி காப்பாற்றுங்க என்னை பார்த்துங்க பார்த்துங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்போது வந்து உங்களுக்கு அது இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன் இப்படியே போச்சுன்னா இன்னும் அந்த தெளிவு வரலன்னா அவருக்கு சரி, அங்கே பிள்ளையாருக்கு தேங்காய் வாங்குகிறேன் இவருக்கு ஒரு தேங்காய் வாங்குவோமே என்ன கெட்டு போச்சு, கடைசியில் சட்னிக்கு தானே வருது, இன்னும் அவராக சாப்பிட போகிறாரு இல்லைங்களா, நமக்கு தெரியும் பிள்ளையார் சாப்பிட மாட்டாருன்னு இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி தெரிஞ்சாதானே சொல்கிறோம், தெரிஞ்சாதான் பிள்ளையார் போய் அவருக்கு என்னமோ நம்ம இதுவரையிலும் கடவுள் நமக்கு ஒன்றும் கொடுக்காத மாதிரியும் இதை நாம் கொண்டு போய் அவருக்கு ஏதோ இதை கொடுக்குற மாதிரியும் இல்லை முடிய வேறு கொடுக்குறான்னு போய் சொல்கிறோம், அது அவ்வளோ கீழே வேறு நம்முடைய அறிவு எல்லை கட்டி இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் வேறு இல்லை, பயம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பய உணர்வை காலங்காலமாக ஏற்படுத்தி வச்சுட்டாங்க, நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியல. எல்லாம் வல்ல இறையாற்றல் எங்கும் இருக்கிறது, எல்லாம் வல்ல இறையாற்றலை நான் மதிக்கிறேன், எல்லாம் வல்ல இறையாற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாகவும் இயக்க ஆற்றலாகவும் இயக்க ஒழுங்காகவும் இயக்க நீதியாகவும் இருந்து கொண்டு இந்த உலக இயக்கங்களையெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறது. இப்படி கோடானு கோடி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது அணுக்கள் பிரிந்தும் கூடியும் பிரிந்தும் கூடியும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோடானு கோடி நிகழ்ச்சிகளில் சோமசுந்தரம் ஒரு நிகழ்ச்சி, இந்த மணி ஒரு நிகழ்ச்சி, சிவராமன் ஒரு நிகழ்ச்சி, செல்வகுரு ஒரு நிகழ்ச்சி, நம்ம ராமகிருஷ்ணன் ஒரு நிகழ்ச்சி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி தான் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிற போது எல்லாம் வல்ல இறைவன் என்கின்ற அந்த பெரிய பேராற்றலை நான் உணர்வாக பெறத்தான் முயற்சிப்பேனே தவிர அதை ஒரு கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்கின்ற நிலையை நானும் உருவாக்குவதற்கு நானும் இனி உடந்தையாக இருக்க மாட்டேன் என்று எப்பொழுது நாம் சங்கல்பம் ஏற்கிறோமோ சபதம் ஏற்கிறோமோ அதனால் துன்பம் வந்தால் பரவாயில்ல, நல்லதுக்காகத்தானே துன்பம் அனுபவிக்கிறோம் அதனால் பரவாயில்ல, துன்பமே அனுபவிக்கக்கூடாது முடியக்கூடாதுன்னு நினச்சிருந்தா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க முடியுமா? துன்பமே அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா 2008-2007 அப்படின்ட்டு அவர் பேரில் வருஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்போமா? இயேசு மகான் பேரில் குப்பையை கொட்டுனாங்களே நபிகள் நாயகத்து பேரில், எந்த வீட்டிலேருந்து டெய்லி அர்ச்சனை விழுந்ததோ அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவ்வளோ பெரிய உடம்பை தூக்கிட்டு குறுகலான படியில் ஏறி அந்த போய் அந்த அவருக்கு தெரிஞ்ச யுனானி வைத்தியத்தை பண்ணார். அப்போது துன்பத்தை கண்டு பயந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஞானியர்கள் உலகத்துக்கு நன்மையை சொல்லியிருக்க போகிறதில்லை, நாம் ஏன் பயப்படுறோம்? அப்போ அந்த அறிவு நிலையில், அறிவு நிலைப்படிகள் 3, ஆனால் அறிவு நிலையில் இருக்கலாம் அப்படின்னு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா அங்கே எகைன்னு என்ன பண்ணுறோம், அறிவு நிலையிலேருந்து கீழே வர்றோம், அறிவு நிலையிலேருந்து கீழே வந்து மிருக நிலைக்கு போகிறோம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், பேசிக்,
இந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதம் சிறு குச்சிக்கு மானிடம் வாடுவதா? நீ குச்சிக்கு மானிடம் வாடிக்கொண்டிருக்கும் போது அஞ்சு நாள் உட்கார்ந்துட்டு வேலை வெட்டி இல்லாம டெண்டுல்கர் எத்தனை அடிச்சான், அசாருதீன் எத்தனை அடிச்சாங்கிறதா வேலை நமக்கு இப்போ? வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரேய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.